திரையுலக மார்க்கண்டேயர் சிவகுமார் அவர்களின் குடும்பம் கலை குடும்பமாக அவருடைய அர்ப்பணிப்புகள், அவருடைய தியாகங்கள் இந்த தமிழ் திரையுலகில், அதை அவர் மருமகள் மகன்கள் மிகவும் அற்புதமாக தயாரிப்பு நிறுவனமாகவும் ஆகி சிறந்த படங்களை கடத்தி இது கொண்டு வர்றது இது தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இப்படி ஒரு அரசியல் கால சூழலில் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு அசத்தலாம். இப்போ ஜெகன் தம்பி பேசையில் ராட்சசி அது தப்பான மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க, அது உண்மை இல்லை. ராட்சசி நான் ஒவ்வொரு குடும்பத்தோடு போய் பார்ப்போம், அவ்வளவு அதாவது ஒரு நடிப்பு ராட்சசின்னு இல்லை, அந்த கதாபாத்திரமாகவே பார்க்கல, கதாபாத்திரமே கண்ணுக்கு நிற்கலை, அவங்க மேக்கப் போட்ட மாதிரியும் இல்லை. அப்படியே இப்போ இந்த படத்து பாருங்கள், நேர் எதிர். எனக்கு பயம் ஒரு விதத்தில், கல்யாணுக்கு அப்புறம் ஜோ நடிக்கிறாங்க, ஆக அவங்கள அந்த செட்டுக்குள்ளே போனோன்னே நான் ஜெயலலிதா அம்மாவை ஒரு நாலஞ்சு முறை பாய்ஸ் கார்டனில் போய் பார்த்து போகலாம். இந்த அமைச்சர்கள்லாம் பேசுவாங்க இப்படி இப்படி தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இது. நான் அவங்க கூட பேசல, கொஞ்சம் அவங்க உட்காந்துருப்பாங்க, நான் அங்கே தான் கண்கள் கீழே தான் இருக்கும், மேலே பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த குஷியில் விஜயப்பட்ட பாடம் இருக்கே, ஆமாம் இல்லை பார்த்த அந்த இடுப்பை பார்த்துட்டேன் இந்த மாதிரி ஒன்று, அந்த ஒரு பயம். ஜீவோட பயம், ஜீனா நம்ம சூர்யா தம்பியை சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஜீன். என்னடா இதுன்னா, அவங்க ஒரு டெடிக்கேட்டடாக இந்த சண்டை காட்சியெலாம் பண்ணல, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் படை குதிரை மாதிரி ஜோவை சொல்கிறேன். இப்படி தான் நினைப்பாங்க, ஒத்த காலில் நின்று நான் பார்த்ததே இல்லை. ஒரு கால் வந்து இந்த கதாபாத்திரத்துக்காக தான் என்னன்னு தெரியாது, பயங்கரமாக அதாவது ஒரு மேன்லியாக இருக்கும். நான் இப்போ எல்லா நூற்றுக்கணக்கான கதாநாயகர்கள் நான் பார்த்துருக்கேன், நடிச்சிருக்கேன். இந்த கதாபாத்திரத்துக்காக நான் நினைக்கிறேன், சூர்யா சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமாக இவங்களுக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன், தம்பிக்கு ஜோ இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்க அந்த கால் வந்து கடைசியில் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்கல்ல, ரியலாக கம்பை சுற்றி அப்படி இருப்பாங்க பாருங்க, அது டெடிக்கேட்டடாக, அது யாருமே செய்ய முடியாது. இந்த கல்யாண் சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. 2020 அதை தொடர்ந்து இந்த வருடத்தில் இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வரிசையில் முன்னணியில் வந்துட்டார். மிக ஒரு தம்பி சொல்லையில் மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன், இன்னசென்ஸ் அவரா இன்னசென்ஸு, ஓயோ யோ பயங்கரமான ஆள் அவரா இன்னசென்ஸு, அப்பா ராட்சசன் சாதாரண ஆள். அவரோட ஸ்லாங் எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த மாடுலேஷன், அந்த சென்னை தமிழ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான சென்னை தமிழ், அதான் இதில் அந்த டைட்டில் கார்டு அதுலாம் வரும். இது எனக்கு ஒரு ஒவ்வொரு படமும் குலைபாவளியாக இருக்கட்டும், கல்யாண படம்னா ஒரு அத்தி வரதரை தரிசனம் பண்ணிட்டு வந்த மாதிரி நம்ம போக முடியாது, ஒரு சந்தோஷம் மனசில் போயிட்டு வந்தாவே. அவர் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே செட்டிலேயே எல்லா கலைஞர்கள் கூடயும் ஒரு ஜாலியாக ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸர் நம்மளை இதாக விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம். அந்த விதத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு சிறந்த இது இந்த ஜாக்பாட். இது தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும், இது மிகப்பெரிய சாதனைகள் படைக்கும் இந்த கலை குடும்பம். எனக்கு என்ன பயம்னா இன்னொன்று, இவங்களை பற்றி சொல்லல, நம்ம சிவகுமார் ஐயா தேவான்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜய் கூட ஒரு படம் நடிப்பேன், நடிச்சிட்ருக்கையில் ஃப்ரேமை விட்டு கொஞ்சம் மொத்தமாக எல்லா ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃப்ரேமில் இல்லாட்டியும் கூட கொஞ்சம் அங்கே எங்கே பார்த்தா பயங்கரமாக கோபம் வந்துடும் சிவகுமார் ஐயா, பயங்கரமாக அப்படி சண்டை போட்டிருக்காரு எங்க கூட, அந்த பயம் வேறு. அதனால் இது ஒரு இதை பாராட்டணும், எத்தனையோ பேர் படையெடுக்கிறாங்க, செட்டில் ஆகிட்டாங்க, ஆனால் நம்ம சூர்யா கார்த்திக் குடும்ப கலை குடும்பம் திரைப்படத்துறையில் ஒரு முழுக்க ஈடுபடுத்திட்டு இதை ராட்சசி எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு படமாக பார்க்கல,
அது காலத்தின் கட்டாயம். அப்படி ஒரு தேவையை மெசேஜ் சொல்கிறதுக்கான தேவையும் இவர்கள் முன்னணியில் இருக்காங்க. அதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அனைத்து ஊடகங்களும் அனைத்து அரசியல்வாதிகள் அனைவரும் சூர்யாவை அதை பாராட்டணும். இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுல, நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறதுல நாம் தமிழர் செந்தமிழ் சீமானும் அவரை ரொம்ப பாராட்டி, இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த உலகம் முழுக்க இருக்க 12 கோடி தமிழர்களும் அவரது கருத்துக்கு வலு சேர்க்கிறோம். அரசு அதற்கு காது கேட்கணும். இந்த குடும்பங்கள் மேலும் மேலும் சிறந்த படங்களை எடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். இது ஒரு நல்ல அனுபவம். கல்யாணம் இனி பிடிக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வரிசையில் அவர் இருக்காங்க. பல தொழில்நுட்ப கலைஞர்களை சொல்ல, ஆனந்த குமார் கேமராமேன் பயங்கரமான உழைப்பாளி. கேமராமேனும் சரி, எடிட்டரும் சரி, இதில் நிறைய தேவதரிசி அவர்கள் நடித்த கூட வல்ல, எனக்கு நடிப்பு இம்சை அரசன் ஆனந்தராஜ் வல்ல, பல பேர் வல்ல இதில் பிஸியாக இருக்காங்க. அது ஒரு அனுபவம். காலேஜ் போய் 10 வருஷம் படித்தாலும் இந்த நடித்த அனுபவம் அதில் கிடைக்கவே கிடைக்காது. அனைவருக்கும் நன்றி. வெற்றியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.